ஹாய், வெல்கம் டு ஷோக்கு. பேர் வைக்கல போடா, இதான் அந்த ஷோ பேர். பேர் வைக்க முடியாது, போடா பா ஷோ பேர். இல்லை என்னன்னா, டே டு டே டெய்லியும் ஒரு வீடியோ பண்ண போகிறேன். இன்னைக்கு ரேண்டமாக இன்னும் ரெண்டாம் வயசுவே எனக்கும் தெரியல என்ன பண்ண போகிறேன்றது. இன்னைக்கு வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கல் நியூஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன், அதை தான் பேச போகிறேன். டெய்லி என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, இப்போ நான் காலேஜுக்கு ஏதாவது ஈவெண்ட்டு போகிறேன்னா ஈவெண்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் முன்னாடியே கொடுத்துருவேன். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஷோக்கு பேர் வைக்கல போடாது இருக்க போது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, கமல் சாரோட பர்த்டே நான் சொல்லி தெரியும்ல, அவர் எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய விஷயத்துல அவர் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. அதாவது இவர் வந்து எனக்கு பயங்கரமாக ஒரு இன்ஸ்பிரேஷன். ஹாப்பி பர்த்டே சார். ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, அப்பர் காஸ்டாக இருக்கிறவங்க எக்கனாமிக்கலி பேக்வேர்டாக இருந்தால் அவங்களுக்கும் 10% எதோ ஒதுக்கீடு இருக்குது அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. 5 judges, 3 judges வந்து மெஜாரிட்டி வந்து இடம் ஒதுக்கீடு இருக்கலாம்னு சொன்னனால இந்த ஜட்ஜ்மெண்ட் இப்படி வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து போர்டு எக்ஸாம் ஒன்று வந்திருக்கு, அது கன்ஃபார்மாக என்ன இதுன்றது தெரியல. இந்த 10th அதுக்குள்ளே இப்போ தானே எக்ஸாம் வந்துச்சு. 10th 12th பசங்க 11th வேறு பப்ளிக் இப்போது ஸ்டேட் போர்டில், அவங்கெல்லாம் நினச்சாலே அவ்வளோதான். நிக்கி இந்த வீடியோ வந்து எவ்வளோ ஓகேயாக இருந்திருக்கும்னு எனக்கு தெரியல. இது மாதிரி டெய்லி ஆனால் வீடியோ பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு எனக்கு. இந்த வீடியோ அப்லோட் பண்ணுமா அப்படின்னு தோணுது. நான் காலையிலே வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், இருட்டிடுச்சு. இந்த லைட்டிங் நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கு. லைட் ஒன்று கொஞ்சம் பக்கத்தில் வந்துச்சுக்கணும். காலையிலே வீடியோ எடுத்திருந்தால் ஒழுங்காக வந்திருக்கும். காலையில் சோம்பேத்தனத்தில் சுற்றிட்டு இருந்துட்டேன், ப்ரோகாஸ்டினேஷன் சுற்றிக்கிட்டு இருந்துட்டேன். சயின்ஸ் வீடியோ தான் எனக்கு பண்ணணும்னு நினச்சேன். கடைசியில் இதுதான் பண்ணுவேன். எதை பற்றி பண்ணலாம் அப்படின்னு யோசித்தா மைண்டில் இருக்குது, சென்டர் ஆஃப் மாஸ் பற்றி பண்ணலாம் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஷூட் பண்ணுவேனா? இப்பயே 11 ஆகுது. இந்த தான் சென்டர் ஆஃப் மாஸ்.